இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர்க்கு என்ட்ராக இருக்கேன். நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் புக்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், அதோடய பெனிஃபிட்ஸ், அதாவது எந்தெந்த ஆத்தரோட புக்ஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு தந்துச்சு, அதனால் எப்படி நான் எக்ஸாம்ஸில் மார்க் எப்படி நான் ஸ்கோர் பண்ணேன், அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். எல்லா சப்ஜெக்ட் மொத்தம் மூணு சப்ஜெக்ட் இருக்குது ஃபஸ்ட் இயரில், அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அனாட்டமி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட், ஏன்னா ஈஸியாக மறக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, அதுவும் ஈஸியாக மறக்கக்கூடியது தான், ஏன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியாது, அது மாதிரி இருக்கும். நீங்கள் அனாட்டமியாவது ஒரு டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், பட் பயோகெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறையது மனப்பாடம் பண்ணுற மாதிரி, நான் மக்க படிக்கிற மாதிரி இருக்கும், மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணி தான் ஆகணும், சிலதில் அப்படி தான் பண்ணி ஆகணும். நான் இந்த வீடியோவில் போக போக என்னென்ன புக்ஸ், எந்தெந்த ஆத்தர் யூஸ் பண்ணணும், அதாவது எப்பப்போ யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ், கடைசி சிக்ஸ் மந்த்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன புக் யூஸ் பண்ணணும்னு எல்லாமே நான் இதை ஷேர் பண்ணுறேன். அதில் மொத்தம் அஞ்சு சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஜென்ரல் அனாட்டமி இருக்கும். நீங்கள் இந்த புக்கு மொத்தமாக படிக்கணும் அவசியம் இல்லை, இதோட இதில் இருக்க பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுட்டா மட்டும் போதும், அதுதான் உங்களுக்கு வந்து இந்த அப்பர்லேயும் லோயர்லேயும் ஹெட் அண்ட் நெக்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி என்ன படிக்கிறீங்கன்னா, ஜாயின்ஸ்னு ஒரு கொஷின் இருக்கும், மோஸ்ட்லி அதுதான் 15 மார்க்குன்னு வாங்க. சப்போஸ் உங்கள் காலேஜில் இப்போ ஏதோ ஐஏ எக்ஸாம்ஸ் வைக்கிறேன்னா, இதுலேருந்து சப்போஸ் இதாக கேட்குறேன்னா, மோஸ்ட்லி ஜாயின்ஸ்னு ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதை பற்றி அதில் கன்சிடர் பண்ணி, ஐஏ மார்க்ஸ்லாம் கன்சிடரே பண்ணிக்காதீங்க, யூனிவர்சிட்டிக்கே இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சும்மா பேசிக்ஸாக ஒரு டைம் ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது யூடியூப் சேனல்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஒரு ஷார்ட் வீடியோஸாக போட்டிருப்பாங்க. ஜாயின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஜாயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஜாயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கட்டாயம் வரும், சரிங்களா? அதனால் ஜாயின்ஸ் மட்டும் படிக்காமல் முட்டுறாதீங்க, அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் போதும் இந்த புக்கில், மற்றபடி அது தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்பர் லிம், இதெல்லாம் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் இது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்து 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்பர் லிம் பிடிசி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் கடைசி ஒரு 4 மாதத்துக்கு இந்த புக்கு படிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் யூனிவர்சிட்டின்னு பார்த்தனாலே பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, அனாட்டமி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம்ஸ் இருக்கணும். ஆனால் இதில் டயக்ராம்ஸ் கம்மியாக தான் இருக்கும், கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பட் டயக்ராம்ஸ் கம்மியாக தான் இருக்கும் இதில். அதனால் இந்த புக்ஸ்க்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னா, கண்டென்ட் படிக்கிறதுக்கான யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் இருக்கும், கிளினிக்கல் அனாட்டமின்னு இருக்கும் எல்லா டாப்பிக்குக்கும். இந்த கிளினிக்கல் அனாட்டமி மட்டும் நல்லா படிச்சுருக்கோம், பிகாஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா இப்போ வர எல்லாமே சிபிஎம்இ பேட்ச் தான். இப்போ கேட்க போகிற எல்லா 15 மார்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் பற்றி தான் கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த டயக்னாசிஸ் மட்டும் நீங்கள் தப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, மொத்தம் 15 மார்க்கும் அவுட், அவ்வளோதான். ஏன்னா 15 மார்க் நீங்கள் 2 15 மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆயிடலாம். அடுத்து நீங்கள் என்ன வேணால் டிஸ்டிங்ஷன், யூனிவர்சிட்டி பாஸ், எது வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டம், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் 15 மார்க் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். வரப்போகிற எல்லா இனிமேல் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறாங்க. அதனால் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் அனாட்டமின்னு இருக்கும், அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து வந்து ஹெட் அண்ட் நெக் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, இதில் அனாட்டமியில் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப டஃபஸ்ட் டாபிக். அதனால் இது ரொம்ப மறந்துக்கிட்டே இருக்கும், பிகாஸ் இது வந்து இதில் இருக்க ரொம்ப நியூமரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்து அதில் என்னென்ன நர்வ்ஸ் இனர்வேஷன்ஸ் ஆகுது, என்னென்ன ஆர்ட்ரி சப்ளைஸ் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், அது நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் டயக்ராமெட்டிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலாம். அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதும் மோஸ்ட்லி வேர்டிங்ஸில் பண்ணாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராமெட்டிக்காக பண்ணுங்கள். அதுக்கு நான் எந்த புக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் கடைசி, ஒரு இந்த இதை முடிச்சு நான் சொல்ல வரேன். பட் இதுலேயும் நீங்கள் வந்து கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டென்ட் பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் இதில் அவ்வளோக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, பட் தெளிவாக இருக்காது, உங்களுக்கு புரியாது. ஸ்டார்டிங்கில் படித்தா உண்மையிலே சொல்கிறா புரியவே புரியாது, ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. அடுத்தது நியூரோ அனாட்டமி, இது ஒன் ஆஃப் த ஹெட் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், நீங்கள் இது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னும் அடுத்த ஒரு ஆத்தர் புக் சொல்ல போகிறேன், அதுவும் அனாட்டமி தான். இது வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இதை நீங்கள் படிச்சிட்டாலே இதில் இருக்க டயக்ராம்ஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன், டிஸ்டிங்ஷன்ஸ், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எதுவானா உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். அதாவது விஸ்ராம் சிங் புக் தான். இதில் வந்து மொத்தம் இதில் நான் ஜென்ரல் அனாட்டமி வாங்கவே வேணாம்னு சொல்லிடுவேன், ஏன்னா அது தேவையே இல்லை அவ்வளோக்கா. ஜென்ரல் அனாட்டமி அந்த புக்கு நீங்கள் சின்ன புக் வாங்கினாலே போதும், அதாவது பிடிசியில் வாங்கினாலே போதும் ஜென்ரல் அனாட்டமி. இதில் வந்து நீங்கள் வேறு ஜாயின்ஸஸ் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும், அதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் படித்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா 3 புக் இருக்குது, அப்பர் லிம் இருக்கும், அப்டமன் லோயர் லிம் ஒரே புக்கில் இருக்கும், அடுத்து வந்து ஹெட் அண்ட் நெக்கு, நியூரோ அனாட்டமி இதிலே சேர்த்து தந்துருவாங்க. 3 புக்கு தான். இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இந்த புக்கு இப்போ எல்லோரும் இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும்.
அதாவது ஒரு வேர்டு கூட விடக்கூடாது. அதில் கொஞ்சம் அதிகமாக கண்டென்ட் கொடுத்துருப்பான். ஓகே, நீங்கள் சிலது 15 மார்க்கு நான் கட் ஷார்ட் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த புக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஒரு ஒன் வேர்டாக இருக்கும், இல்லைனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாகவே இருக்கும், இல்லை கிளினிக்கல் அதுலேருந்து கிளினிக்கல் கோரிலேஷன்ஸோட ஒரு 15 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். இதுலேயும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே. ஆனால் இதில் டயக்ராம்ஸ் சொல்லவே தேவையில்ல, டயக்ராம்ஸ் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருப்பான். எல்லாம் மசில் இனர்வேஷன், டெண்டோன் இனர்வேஷன், எங்கே இன்சல்ட் ஆகுது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பான். இதோட டயக்ராம்ஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வேர்டிங்ஸ் பார்க்கும்போது இதிலே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அதனால தான் விஷாம் சிங் எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங், இப்போ உங்களுக்கு இப்போ 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, என்னென்னலாம் படிக்க முடியல, சுத்தமாக ஐஏல 20 மார்க்ஸ் மேலே வாங்க முடியலன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கோட புக்ஸ் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஈஸியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் டயக்ராம்ஸ் இருக்கும், அவன் எதுக்குமே டயக்ராம் இல்லாமல் கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்குமே எல்லா மசில் இனர்வேஷனுக்கும் டயக்ராம் இருக்கும், நர்வ் இனர்வேஷனுக்கு, அதோட கோர்ஸ் எங்கே போகுது, அதோட ரிலேஷன்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே டயக்ராம்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்டமன் எடுத்துட்டாலும் சரி, இதை அப்டமனில் பாருங்க, இப்போ அப்டமனில் கிட்னி எடுத்துருக்காங்க, கிட்னியோட யூரிட்ரா யூரிட்டர் எல்லாத்தோட ரிலேஷன்ஸ் இதிலேயே கொடுத்துருப்பான், தெளிவாக கொடுத்துருப்பான். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்டீரியர் வியூ, ஆன்டீரியோட ரிலேஷன்ஸ் என்ன, போஸ்டீரியோட ரிலேஷன்ஸ் என்ன, அடுத்து வந்து சுப்பீரியரோட ரிலேஷன், இன்ஃபீரியர் ரிலேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பான் அதில். பட் பிடிசியில் பொறுத்த வரைக்கும் அந்த புக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் இமேஜஸ் ஒழுங்காக இருக்காது, பட் கண்டென்ட் இருக்கும், பட் இமேஜஸ் சுத்தமாக இருக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். நானும் விஷ்ணாம் சிங் தான் யூஸ் பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்து அதான் யூஸ் பண்ணேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிடிசி வச்சுருந்தாங்க, அதை வாங்கி நான் கிளினிக்கல் ஆனாட்டமி இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் அதுலேருந்து படிச்சுப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் அது பிடிசி கிளினிக்கல் ஆனாட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுலேயும் இருக்கும் பட் இருந்தாலும் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக தந்துருமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷ்ணாம் சிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதையும் நான் வச்சுக்கோங்க, இங்கே இதுலேயும் கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் இருக்கும், இதில் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், பட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த டைமே எங்களுக்கு இந்த பாக்ஸ்லேருந்து மட்டுமே ஒரு 5 MCQ அப்படியே தூக்கி கேட்டிருக்காங்க. இதில் இந்த பாக்ஸில் அப்படியே இருக்குது, அந்த 5 MCQ அப்படியே வந்திருக்கு. நாங்கள் 5 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் இதெல்லாம் கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் படிச்சிங்கன்னா எம்சிக்கு மோஸ்ட்லி கிளினிக்கல் கோரிலேஷன்ஸில் தான் அப்படியே தூக்கி கேட்பான், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் லக்கு தான் பொறுத்த எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் லக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் இருக்க விஷ்ராம் சிங் பாக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷ்ராம் சிங் படிக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் எல்லாமே எம்சிக்கு இருக்கும், அதில் கசகசன் அதிகமாக கொடுத்துருப்பான். பட் இதில் தெளிவாக என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்பான். ரெண்டு புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டு புக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு கெயின் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விஷ்ராம் சிங் யூஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டார்டிங் யாருக்கு புரியாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விஷ்ராம் சிங் யூஸ் பண்ணுங்கள், டயக்ராமேட்டிக்காக சூப்பராக புரியும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் கிளினிக்கல் அனாட்டமிக்கு, அதாவது கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் பிடிசி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதை வச்சு நான் விஷ்ராம் சிங் தான் யூஸ் பண்ணுறேன். அபவுட் 160 ஸ்கோர் பண்ணேன் அனாட்டமியில் அவுட் ஆஃப் 200 டிஸ்டிங்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். ஃபிசியாலஜியில் என்னென்ன டைப்ஸ் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜிக்கு ஒரு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண இன்பர் சிங் சொல்லி ஒரு ஆத்தர் இருப்பாங்க, இந்த புக்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் வாங்கி பாருங்க, புதுசாக வச்சுருக்கேன். பிகாஸ் யாருமே எங்கள் நான் மட்டும் இல்லை, எங்கள் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 150 பேரும் இந்த மாதிரி புதுசாக தான் வச்சுருக்காங்க. இது எங்கே இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல, யார் வாங்குவோன்னு தெரில. ஏன்னா அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது, போன வாங்கின கடையில் கேட்டால் இது வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் அவ்வளோ புத்தம் புதுசாக இருக்குது, ஃபுல் நிறைய பேர் நான் பேக் கூட சீல் அப்படியே சீல் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க ஷெல்ஃபில். நாங்கள் யார் எல்லோரும் எஸ்ட்ராலஜிக்கு என்ன யூஸ் பண்ணி, எஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க தெரில. மோஸ்ட்லி எல்லோரும் கடைசி நேரத்தில் அந்த ஸ்லைடோட இமேஜ் வச்சு தான் நீங்கள் கடைசியில் அது ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க, ஸ்லைடை மனப்பாடம் பண்ணி தான் போவாங்க. இது ஓ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஓ இது இப்படி இருந்துச்சுன்னா இது ஈசோஃபாகஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஹிஸ்டாலஜி மட்டும் வேணும்னா அது எந்த புக்குன்னு கேட்டிங்கன்னா பாலகிருஷ்ணா செட்டின்னு ஒரு புக் இருக்கும், இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராக்டிக்கலில் மொத்தம் 24 மார்க்கு ப்ளஸ் டிஸ்கஷன் ஒரு 12 மார்க், டோட்டல் 36 மார்க், 36 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருந்தால் கெயின் ஆகும். இந்த புக்கு மட்டும் இருந்தால் போதும், அதாவது ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக பிக்சர்ஸ் கொடுத்துருப்பான். பிக்சர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஸ்லைடில் இப்போ சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க ஸ்லைடில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அது நீங்கள் என்ன டயக்ராம் வரையணுமோ, எக்ஸாம்ஸில் எப்படி வரையணுமோ அதையும் கொடுத்துருப்பான். அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஸ்லைடை பார்த்து இதை கண்டுபிடிக்கலாம், இதிலே வச்சு கண்டுபிடிக்கலாம். அது இது வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட்ல ஒரு 5 மார்க் கண்டிப்பா எஸ்ட்ராலஜியில் கேட்பா. நீங்க ஒரு சர்க்கிளை வரைஞ்சு அது என்ன அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவனே கொடுத்துருவான். இப்போ லிவர்னு கேட்டால் நீங்கள் லிவர் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா 2 லைன் எழுதுனா 5 மார்க் ஈஸியாக வந்துடும். பேப்பர் ஒன்லேயும் ஒரு ஹிஸ்ட்ராலஜி வரும், பேப்பர் டூலேயும் ஒரு ஹிஸ்ட்ராலஜி வரும். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகல்ஸில் மேஜர் மார்க் இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ 36 மார்க் அவுட் ஆஃப் 100 இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் ஹிஸ்ட்ராலஜி நல்லா பார்த்து இந்த புக்கு வாங்கினாலே போதும். அந்த புக்கு தேவையில்லை, இம்பர்சன்ஸ் புக்கெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் என்ன நாலேஜ் ரொம்ப கெயின் பண்ணும், எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்பர்சிங். ஏன்னா எங்கள் கிளாஸில் அப்படியே ஒருத்தர் இருந்தாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது இந்த புக்கே நீங்கள் போதும், யூஸ் பண்ணுங்கள் போதும், அதுக்கு ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல் யூடியூப் சேனல் நீங்கள் மற்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் த கைட்டன் ஹால் புக் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஃபிசியாலஜியோட கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்பாங்க. பட் எல்லா புத்தம் புக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே 150 மெம்பர்ஸ் அப்படி புத்தம் புதுசாக வச்சுருக்காங்க. நான் இங்கே 150 மெம்பர்ஸ் இல்லை, மற்ற எல்லா காலேஜ்லேயும் இதுதான் 150 மெம்பர்ஸ் இதுதான் வச்சுருப்பாங்க, புத்தம் புதுசாக வச்சுருப்பாங்க. பிகாஸ் இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, படித்தாலும் ஒன்றும் புரியாதுன்னு இல்லை. கொஞ்சம் நீங்கள் ஏன்னா இப்போ தான் என்சிஆர்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் இவ்வளோ பெரிய புக்ஸ் பார்த்து ஒரு சின்ன ஒரு ஃபுல்லாக கஜ கஜன் ஒரு அக்ரிகேஷன்ஸான வேர்டிங்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக புரியாது, ஏன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் நாங்கள் என்னென்ன புக்ஸ் எங்கள் காலேஜில் என்னென்ன புக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா ஏகே ஜெயின் புக்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. பட் அது நான் யூஸ் பண்ணல, இன்னும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது நல்லா தான் இருக்கும், ஏகேஜினு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக சரி, உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ரெப்ரஸன்டேஷனாக சரி இருக்கும். பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏகேஜின் யூஸ் பண்ணுறத விட ஜிகே பால் யூஸ் பண்ணலாம். ஜிகே பால் ஏன் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பிகாஸ் இதுதான் ஜிகே பால் புக்கு. இதுதான் நான் என்ன கேட்டேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் எந்த புக்குன்னு கேட்டேன்னா ஜிகே பால். இன்னொரு புக் இருக்கும், செம்புலிங்கம்னு ஒரு புக் இருக்கும். பட் அது வேணவே வேணாம்னு சொல்லுவேன், பிகாஸ் அதில் ஒன்றுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் வாங்கிறீங்க செம்புலிங்கம் புக்கு, கடைசியில் ஒரு கடைசி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் இருக்கும்போது நீங்கள் செம்புலிங்கம் புக் வாங்குறதா வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படிக்க முடியும், எல்லா போர்ஷன்ஸும் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பிகாஸ் இவ்வளோ இது இருக்குது, நீங்கள் கவர் பண்ணவே முடியாது ஒரு 2 டேஸில் ஒரு 1 மந்தில் கவர் பண்ணவே முடியாது. அது நீங்கள் ஃபிசியாலஜிக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் அனாட்டமியில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இருக்கிறதே மறக்கக்கூடிய சப்ஜெக்ட் அனாட்டமி மட்டும்தான். ஃபிசியாலஜியில் அவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்கன்னா அதான் செம்புலுங்கன்னு ஒரு புக் இருக்கும். அதை நீங்கள் கேட்டால் வேணான்னு சொல்லுவேன், இப்போதைக்கு வாங்காதீங்க, இப்போதைக்கு ஜிகே பால் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ஃப்ளோ சார்ஜ் அழகாக கொடுத்துருப்பான், ஃப்ளோ சார்ஜ் அழகாக கொடுத்துருப்பான், உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோ சார்ஜ் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காண்டி நான் ஜிகே பால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃப்ளோ சார்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் எழுதணுன்னா ஃப்ளோ சார்ட் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. ஏன்னா ஃப்ளோ சார்ட் மட்டும் ஒரு இன்டர்னல் ஒரு எக்ஸ்டர்னல்ஸ் வந்து மார்க்ஸ் போடணும்னா ஃப்ளோ சார்ட்ஸ் போட மட்டும்தான். நீங்கள் ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தீங்கன்னா அதே நீங்கள் அந்த நீங்கள் இப்போ சப்போஸ் பேஜ் என்ன நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு மறுபடியும் அதே கீழே எடுத்து எழுதுனா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 5 மார்க் போட்டு போயிடும், 5 மார்க் போட மாட்டாங்க, அட்லீஸ்ட் 4 ஆகுது கண்டிப்பாக போடுவாங்க. ஃப்ளோ சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் எந்த புக் ரெக்கமெண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே பால் தான் கரெக்ட். ஏன்னா அதில் எல்லா டாப்பிக்கும் ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் செம்புலிங்கம் புக் வாங்கிக்கோங்க, அது ஒரு ஆத்தர் செம்புலிங்கம் இந்தியன் ஆத்தர்னா செம்புலிங்கம் புக்குன்னு ஒரு இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஈஸியாக கண்டென்ட் இருக்கும், அது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் டைம் ஒரு குறிப்பிட்ட உள்ள டைமுக்கு நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம் அந்த புக்கு. கடைசியில் வாங்கிக்கோங்க, இப்போ வாங்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி புக். பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை, பயோகெமிஸ்ட்ரியில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், வாசுதேவன். வாசுதேவன் நினைக்கிறேன், அவர் மட்டும்தான் பயோகெமிஸ்ட்ரிக்கு ஹெட்டு எல்லாமே. நீங்கள் அந்த புக்கு ஸ்டார்டிங்லேயே படிச்சுக்கணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழியில். பயோகெமிஸ்ட்ரி ஒன்று வாலடைல் சப்ஜெக்ட், நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது சொல்லுவாங்கள ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் வாலடைல் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் ஒன் ஆஃப் த வாலடைல் சப்ஜெக்டை நம்ம எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக மறந்துடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் பயோகெமிஸ்ட்ரி வரைக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளாஸில் பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாது, பயோகெமிஸ்ட்ரி என்ன நடத்துகிறாங்க என்ன இதில் போகிறாங்கன்னு தெரியாது, எந்த பாத்தியில் போகிறாங்கன்னு சுத்தமாக தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா கடைசியில் யூஸ் ஆகும். இல்லை சுத்தமாக படிக்காமல் கடைசியில் வந்தால் ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க பயோகெமிஸ்ட்ரியில். ஏன்னா இப்போ வர வர சிபிஎம்ஐ பேட்ச் பயோகெமிஸ்ட்ரியில் ரொம்ப டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பேட்ச் தான் பேப்பர் ஒன்றும் ரொம்ப டஃப்பாக கேட்டான், ஒரு எல்லாமே என்ன கேட்டான் எல்லாமே ஒன்று, அதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு 15 மார்க் கேட்டோன்னா ஒரு நம்ம புக்கில் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா நம்ம 5 பேஜ் எழுதுனாலே மார்க் போட்டு போயிடுவோம். பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டோன்னா பயோகெமிஸ்ட்ரியில் 2 லைன் எழுதுனா 5 மார்க், 4 லைன்ஸ் எழுதுனா 5 மார்க், அது மாதிரி கேட்டான். 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப் டிவிஷன்ஸ் கொஸ்டின், எல்லாமே ஒரு ஒரு லைன் ஆன்சரு. டைம் எக்கச்சக்கமாக இருக்கும், உங்களுக்கு டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஆன்சர் தெரியலனா
சப்போஸ் அந்த ஆன்சர் தெரியலனா அவுட் அவ்வளோதான் ஜீரோ மார்க்ஸ். இதே மற்ற நீங்கள் கொஸ்டின்ஸ் இதை ஃபிசியாலஜி அனாட்டமி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணினாலே ஒரு 1 மார்க் 2 மார்க்ஸ் போடுவாங்க. பட் இதில் இந்த டைம் பயோ கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃபாக கேட்டான், அதனால கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க பயோ கெமிஸ்ட்ரிஸ். ரீசன்ஸ் கேட்பான், இப்போ இன்சுலின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்சுலினை அது மாதிரி அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால என்ன ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப்ஸ் ஆகுது, அதை பற்றி எல்லாமே கேட்பான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால பயோ கெமிஸ்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் வாசுதேவன் ஃபர்ஸ்ட் எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு வாசுதேவன் மட்டும்தான். வாசுதேவன் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். நான் கடைசியில் இன்னொரு புக் இருக்குது, அது சூப்பர் புக். ஏன்னா நான் அதை வச்சு நான் மட்டும் இல்லை, எங்கள் 150 மெம்பர்ஸும் அதை வச்சு தான் சர்வே பண்ணோம். ஏன்னா பயோ கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த வால்டைல் சப்ஜெக்ட், நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஸ்டார்டிங் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 5 மந்த்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கடைசியில் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், அதுக்கு எந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு கேட்டேன்னா இந்த ஆர்எம் பிரசாத் புக், இந்த புக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எம் பிரசாத் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் இது வந்து ஈஸியாக எல்லாமே இருக்கும். இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இந்த புக்கு இவ்வளோ இருக்குது, பட் இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த புக்கோட சைஸ். அது கண்டென்ட் பாருங்கள், எல்லா கண்டென்ட் இருக்கும், பட் கச்சார் பண்ணி தந்திருப்பான். அந்த முக்கியமாக சொல்கிறேன், விட்டமின்ஸ்லாம் இதில் படிச்சிடாதீங்க. இந்த ஆர்எம் பிரசாத்னு ஒரு புக் இருக்கும், விட்டமின்ஸும் மினரல்ஸ் மட்டும் இந்த புக்கில் படிச்சிடாதீங்க, இதில் படிச்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், பயோ கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த வால்டர் சப்ஜெக்ட். அது நீங்கள் அனாட்டமி கூட ஏதாவது கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் வச்சே கண்டுபிடிச்சிடலாம், பட் பயோ கெமிஸ்ட்ரி அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே கிளினிக்கல் தான் கேட்பான். ஃபஸ்ட்டு பேப்பர் ரெண்டுமே கிளினிக்கல், எங்களுக்கு தயாமின் கேட்டிருந்தான், அதுவும் கிளினிக்கல். அது வந்து கிளினிக்கல் இதை படித்தா வேஸ்ட்டு, அதுக்கு இந்த புக்கு தான் வேணும். அதனால் விட்டமின்ஸும் மினரல்ஸ் மட்டும் கட்டாயம் சொல்கிற வாசுதேவனை மட்டும் படிங்க, வேறு எதுலேயும் யூஸ் கூட பண்ணிடாதீங்க. வாசுதேவன் ஈச் அண்ட் எவ்ரி லைன், விட்டமின்ஸும் மினரல்ஸ் மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்கள் படித்தாலும், முக்கியமாக இந்த காசஸ் டிசீஸ் காஸ்ட்டு டயக்னோசிஸு முக்கியமாக டயக்னோசிஸ் படிச்சுக்கோங்க. விட்டமின்ஸில் எல்லா மொத்தம் 10 விட்டமின்ஸ் இருக்கும், அது 10 விட்டமின் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் இருக்கும், எல்லாத்துலேயும் டயக்னோசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மினரல்ஸ்லேயே டயக்னோசிஸ் பார்த்துக்கோங்க. அயன் புக்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க, கால்சியம்ஸ் கேட்பாங்க, அயன் தான் இம்பார்ட்டன்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அயன் ஈஸியாக நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணிடலாம், ஏன்னா ஹீமோலைசிஸ் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிடலாம். தயமினில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த வருஷம் தயமின் கேட்டிருந்தாங்க, டயக்னோஸ் நிறைய பேர் தப்பாகவும் எழுதியிருந்தாங்க, டயக்னோசிஸ் தப்பாக எழுதி ஃபுல் 15 மார்க் அவுட்டு, ஒரு 4 பேர் அப்படி தான் டயக்னோசிஸே தப்பாக இருந்து விட்டமின் B1 B9 B12 அது மாதிரி எழுதியிருந்தாங்க, B9 B12 B6 எல்லாம் எழுதியிருந்தாங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் டயக்னோசிஸ் நல்லா பார்த்தாலும் 15 மார்க் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ டயக்னோசிஸ் தப்புன்னு பார்த்தீங்கன்னு 15 மார்க் மொத்தமாக போகுது. அதனால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் மட்டும் படிங்க, வேறு எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. மாலிகுலர் பயாலஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் இதை யூஸ் பண்ணிக்காங்க, ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் பயாலஜி நான் இதை தான் படித்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மாலிகுலர் பயாலஜி. நீங்கள் 12th ஈஸியாக ஜெனடிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருப்பீங்க, ஏன்னா எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, நீட்டாக அது மாதிரி இருக்குது. அது ஆனாலும் இதில் மாலிகுலர் பயாலஜி இதில் படிச்சுக்கோங்க, தோணும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாலிகுலர் பயாலஜி இந்த புக்கு கொஞ்சம் ஈஸி. ப்ரோட்டீன்ஸும் இதில் பார்த்துக்கோங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் இதில் வேணாம், இந்த புக்கில் வேணாம். ஃப்ளோ சார்ட்ஸ் இது எது முக்கியம்னு சொல்கிறேன், கண்டென்ட் எல்லாமே பாருங்கள். விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதில் வேணாம், இந்த புக்கில் வேணாம். அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸும் இந்த புக்கில் வேணாம், ஏன்னா சில ஸ்டெப்ஸ் இதில் ஸ்கிப் பண்ணியிருப்பான் சரிங்களா. ஒரு 10 ஸ்டெப் இருந்தால் ஒரு 6 ஸ்டெப்பில் இதை முடிச்சிருப்பான் இந்த புக். அதனால் இந்த ஃப்ளோ சார்ட்ஸில் இந்த புக்கை ரெஃபர் பண்ணாதீங்க, இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ சார்ட்டுக்கும் சரி, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த இதுக்கும் இதை இந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ப்ரோட்டீன்ஸ்க்கும் இந்த சில ப்ரோட்டீன்ஸ் ட்ரிப்டோஃபானை தைரோசினை அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் ஒரு 15 மார்க் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு அதை தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன், என்னென்ன 15 மார்க் இருக்கும் அதெல்லாம் இதில் பாருங்கள். 15 மார்க் அந்த ப்ரோட்டீன்ஸ்னு இருக்கும், அது இதில் பார்க்காதீங்க வேணாம். ஆ ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆனால் 2 புக்கு வாங்கிக்கோங்க. கடைசி 2 மந்த்ஸில் இந்த 3 மந்த்ஸில் இந்த புக்கு வாங்குங்க. ஸ்டார்டிங்கில் இந்த புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஒரு 6 மந்த்ஸு ஸ்டார்ட். அதான் நீங்கள் கண்டிப்பாக படிக்க மாட்டோம், ஐஏ எக்ஸாம்ஸ் வரப்போ தான் படிப்போம். அப்பப்போ சும்மா லைட்டாக திருப்பி பார்த்துட்டு வந்தாங்க, ஒரு 6 மந்த்ஸ்க்கு இந்த புக்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி தான் ஆகணும், ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களை பயோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் எக்ஸாம் டைமுக்குள்ளே. அதனால் இந்த புக்கு கடைசி 2 மந்த்ஸில் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு சப்போஸ் என்னென்ன கிளினிக்கல் இப்போ சொன்ன கிளினிக்கல் கோரிலேஷன்ஸ் அதை நான் டெய்லி போடுறேன், என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணலாம், எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுற மாதிரி வரும், முக்கியமாக சைக்கிள்ஸ் கடைசி 2 மந்த்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி மட்டும் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். சைக்கிள்ஸ் ஒரு 20-30 சைக்கிள் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாமே நாங்கள் ஒரு ஏஃபோர் ஷீட்டில் மாதிரி சைக்கிள்ஸ் மட்டும் எழுதி எங்கள் ஹாஸ்டல் செவத்து ஃபுல்லாக சுற்றி வச்சுருவோம். நாங்கள் அப்பப்போ போகும்போது ரிவைஸ் பண்ணிப்போம். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் பயோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைக்கிள் ரொம்ப மறக்கும், ப்ரோட்டீன்ஸாக எடுத்த ஒரு 10 சைக்கிள் இருக்கும். அடுத்து நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி லெசன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி அது ஒரு 10 சைக்கிள் இருக்கும். ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 சைக்கிள் இருக்கும். அதனால் சைக்கிள்ஸ் மறக்கும், அதனால் டெய்லி அதை படிச்சுட்டே வாங்க. நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நாங்கள் எல்லாருமே நல்லா டீசன்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 148 ஸ்கோர் பண்ணேன் அவுட் ஆஃப் 200, 2 மார்க்ஸ்க்கு டிஸ்டிங்ஷன் போச்சு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள்.
அனாட்டமி கூட ஒரு டயக்ராமெட்டிக் வச்சு நீங்கள் தான் போயிடலாம். பட் பயோகெமிஸ்ட்ரி ரிவிஷன் 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 பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியும்.